அம்பானி அதானியிடம் காங்கிரசும் ராகுல் காந்தியும் பணம் பெற்றதாக பிரதமர் மோடி திடீர் குற்றச்சாட்டு லாரி லாரியாக பணம் பெற்றுக் கொண்டு அம்பானி அதானிக்கு எதிரான விமர்சனங்களை ராகுல் நிறுத்திவிட்டதாக பேச்சு அதானி குறித்து விமர்சிப்பதை ராகுல் காந்தி நிறுத்திவிட்டதாக கூறிய மோடிக்கு பதிலடி மே மாதத்தில் மட்டும் நேற்று வரை ஐந்து கூட்டங்களில் அதானியை விமர்சித்த வீடியோவை வெளியிட்ட காங்கிரஸ் கோவிஷீல்டு தடுப்பூசியை திரும்ப பெற்றது தயாரிப்பு நிறுவனமான அஸ்ட்ராஜெனிகா பக்க விளைவுகளை ஒப்புக்கொண்ட நிலையில் வெளியான அறிவிப்பால் சர்ச்சை தருமபுரி திருத்தணி உட்பட தமிழ்நாட்டின் வெப்பத்தின் தாக்கம் சட்டு தனிந்தது அதிகபட்சமாக திருச்சியில் நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது தமிழ்நாட்டில் நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு எட்டு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் வரும் கல்வியாண்டு முதல் உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தகவல் நாளை மறுநாள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியீடு பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு ராஜபுத்திர சமூகத்தினர் பற்றிய சர்ச்சைக்குரிய கருத்துக்காக மீண்டும் மன்னிப்பு கோரினார் ஒன்றிய அமைச்சர் ரூபாலா ஏற்கனவே மன்னிப்பு கோரியதை ராஜபுத்திர சமூகத்தினர் ஏற்க மறுத்ததால் மீண்டும் மன்னிப்பு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவன ஊழியர்கள் நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தம் முன்னறிவிப்பு இன்றி எண்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவிப்பு அதானி மற்றும் அம்பானியிடம் லாரி லாரியாக பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை பற்றிய விமர்சனங்களை ராகுல் ராகுல்காந்தி நிறுத்திவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி திடீரென முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராகுல் காந்தி தினமும் அதானி அம்பானி பற்றி பேசுவதாக பதிலடி கொடுத்திருக்கும் காங்கிரஸ் கட்சி தோல்வி பயத்தில் நெருங்கிய நண்பர்களையே மோடி விமர்சிக்க தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான மூன்று கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் நான்காம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள பகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தெலுங்கானாவின் கரீம் நகர் பகுதியில் பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது ரஃபேல் விவகாரம் தொடங்கியபோது ஐந்து தொழிலதிபர்கள் குறித்து ராகுல்காந்தி பேசத் தொடங்கியதாகவும் பின்னர் அதானி அம்பானி மீது குற்றம் சாட்டியதாகவும் அவர் தெரிவித்தார் ஐந்து ஆண்டுகளாக அதானி மற்றும் அம்பானியை கடுமையாக விமர்சித்து வந்த ராகுல் காந்தி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர்களை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டதாகவும் மோடி குற்றம் சாட்டினார் லாரி லாரியாக பணத்தை பெற்றுக்கொண்டு அதானி அம்பானி மீதான விமர்சனத்தை நிறுத்திவிட்டாரா என ராகுல் காந்தி விளக்கமளிக்க வேண்டும் என்றும் மோடி வலியுறுத்தினார் लेकिन जब से चुनाव घोषित हुआ है इन्होंने अंबानी अडानी को गाली देना बंद कर दिया टेम्पो भरकर के नोटे कांग्रेस के लिए पहुंची है क्या क्या सौदा हुआ है आपने रातों रात अबा अंबानी अडानी इनको गाली देना बंद कर दिया பிரதமர் பேசிய சில நிமிடங்களில் அவரது பேச்சுக்கு காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி காட்டுமாக பதிலடி கொடுத்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரியங்கா ஒவ்வொரு நாளும் அதானி அம்பானி பற்றி மக்களிடையே ராகுல் காந்தி பேசி வருவதாக தெரிவித்துள்ளார் பெரு முதலாளிகளோடு பாஜகவுக்கு பாஜகவுக்குத்தான் தொடர்பிருப்பதாகவும் அதனாலேயே பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ராகுலின் குற்றச்சாட்டுகளுக்கு மோடி பதில் அளிப்பாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் उनकी सच्चाई आपके सामने इनका खुलासा करते हैं रोज हम तो कहते हैं कि बड़े 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 घर पत्रों की इनकी के साथ इनकी साथ गांठ है गांठ है सारे तो 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 जनों ने इनके माफ किए सोलह लाख करोड़ रुपए यहाँ उत्तर प्रदेश में जहां इनकी सरकार है केंद्र में भी और प्रदेश में भी यहाँ के किसान एक एक लाख रुपए के लिए आत्महत्या कर रहे हैं उनके लिए एक कर्ज माफ नहीं हुआ एक रुपए का इसका, इसका जवाब दें मोदी जी इसका जवाब दें कि क्या काम किया है दस सालों के लिए इन्होंने तो सिर्फ आपको बहकाया है बस इस देश, देश, देश की जितनी देश भी संपत्ति है सारी अपने संस्पति मित्रों को दे दी है। देश के बंदरगाह देश के हवाई अड्डे देश का कोयला देश की जो बिजली बनाने वाले जो पावर के हैं इन नाह कांग्रेस कक्ष अदानी की सरकार बनानी है मोदी की सरकार बनानी है मोदी और अदानी जी की या फिर किसानों की बनानी है गरीबों की बनानी है हिंदुस्तान का धन लेकर इन्होंने 22 लोगों के जेब में डाला अदानी अंबानी इन लोगों के जेब में हमने मनरेगा योजना दी कहते हैं गरीबों को आलसी बना रहे हैं किसान का कर्जा माफ होता है कहते हैं देखो बिगाड़ दिया किसानों को अदानी को लाखों करोड़ रुपए दिया जाता है वो नहीं बिगड़ता देश के सारे एयरपोर्ट सारे पोर्ट इंफ्रास्ट्रक्चर डिफेंस इंडस्ट्री सारी की सारी इन्होंने एक व्यक्ति को पकड़ा दी अदानी जैसे लोग हैं जिनकी आंख आपकी जमीन पर आपके जंगल पर அதானி அம்பானியை குறிப்பிட்டு ராகுல் காந்தி மீது பிரதமர் மோடி வைத்துள்ள விமர்சனத்துக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்துள்ளார் மூன்றாவது கட்ட தேர்தல் முடிந்த பிறகு தோல்வி வயத்தில் தனது சொந்த நண்பர்களையே மோடி விமர்சிக்க தொடங்கியுள்ளதாக கார்கே குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் தேர்தல் களத்தின் போக்கு தெளிவாக தெரிவதாகவும் மோடியின் பிரதமர் நாற்காலி ஆட்டம் கண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதவன் திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் வகையில் நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு சார்பில் கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியின் தொடக்க விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறும் அனைத்து மாணவர்களும் உயர்கல்வி பயில கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்பதை இலக்காக நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து கல்லூரியில் சேராமல் இருப்பவர்களை கண்டறிய குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மாணவர்களை ஏதாவது ஒரு கல்லூரியில் உயர்கல்வி படிக்க வைக்க திட்டம் வைத்திருப்பதாகவும் ஷிவ்தாஸ் மீனா தெரிவித்தார் போன வருஷம் இந்த இடத்தை முயற்சியில் முப்பதாயிரம் பேர் கூடுதலாக ஜாயின் பண்ணியிருக்காங்க உயர்கல்வியில் எக்ஸெக்ட்டா பர்சன்டேஜ்னா நம்ம இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இந்த இடத்துல முயற்சினால் முப்பதாயிரம் பேர் கூடுதலாக ஜாயின் பண்ணுறாங்க இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் டைம் இருக்கு ஸோ இது நல்லா சிறப்பாக அரேஞ்ச் பண்ணோம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதோட பயணம் கிடைக்கும் அரசு பள்ளிகளில் படித்தாலும் உயர்கல்வி கனவு நனவாகும் என்பதற்கான புதிய வழிகாட்டியாக நான் முதல்வன் திட்டம் இருப்பதாக மாணவிகள் தெரிவித்தனர் ஒரு ஏவி போட்டாங்க அந்த ஏவியில் வந்து நான் முதல்வன் வந்து யார் யாருக்கு யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க எல்லாருமே ப்ரீஃபாக போட்டாங்க அவங்க எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க எப்படி அவங்களுக்கு யூட்டிலைஸ் ஆச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொன்னாங்க அதுக்கடுத்து வந்து ப்ரோக்ராம்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி ரெண்டு பேர் பேசுனாங்க அந்த ரெண்டு பேர் வந்து நம்ம தமிழக அரசு வந்து எப்படி எப்படியெல்லாம் நம்மளுக்கு நான் முதல்வ வழியாக நம்மளுக்கு என்னென்ன கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பேசு நாங்கள் லெவன்த்துலேருந்தே நான் முதல்வன் புக் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதுலேயே இப்போ வந்து கட்டுறது கையளவுன்ற மாதிரி அதில் நிறைய விஷயம் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் நாளும் அதில் எந்தெந்த கோர்ஸ் இருக்குது எப்படி எப்படி படிக்கலாம் எவ்வளோ நாள் படிக்கலான்றது எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நமக்கு ஒரு மாணவிகளாகவும் சரி மாணவர்களாகவும் சரி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே தேவை என்னென்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு வேணுமோ எல்லாமே அந்த புக்லேயே கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் யாரும் பயப்படாமல் எல்லாம் இப்போ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சொல்கிறத விட நம்மளே படிச்சு வந்து அந்த நான் எங்களுக்கு நிறைய உதவி இருக்கு கல்லூரி கனவு வழிகாட்டி நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் சென்னை மாவட்ட அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர் தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுற்றித்து வந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது சென்னையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் அதிகாலையில் மிதமான மழை பெய்தது இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது வேலூரில் சில நாட்களாக நூற்றைந்து டிகிரி ஃபாரினைட் வெப்பம் வாட்டி வந்த நிலையில் இன்று அதிகாலை இடி மின்னலுடன் மழை பெய்தது குடியாத்தம் அருகே வளத்தூர் பெரியார் நகரில் பெய்த பலத்த மழை காரணமாக தாழ்வான இடங்களில் இருந்த பத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அருகே உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது பலத்த மழை காரணமாக செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட ஆறாயிரம் நெல்மணிகள் நீரில் நனைந்து சேதமானதால் விவசாயிகள் கவலையடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் அதிகாலையில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது கரும்பு நெற்பயிர்கள் காய்ந்து வந்த நிலையில் தற்போது பெய்த கோடை மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது கும்பகோணம் ஊரக பகுதிகளான ஏனாநல்லூர் கூத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது இதனால் பருத்தி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருக்கோவலூர் சுற்றுவட்டாரங்களில் இரண்டு மணி நேரம் இடியுடன் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது தமிழ்நாட்டில் பரவலாக பெய்த கோடை மழை காரணமாக பல்வேறு ஊர்களில் வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளது சென்னை மீனம்பாக்கத்தில் கடந்த சில நாட்களாக நூற்று மூன்று டிகிரி வரை வெயில் பதிவான நிலையில் இன்று தொன்னூற்று ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹீட்டாக குறைந்தது திருவள்ளூரில் வெயிலின் தாக்கம் வெகுவாக குறைந்து தொன்னூற்று ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது கோடை மழை காரணமாக வேலூரில் நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு நூறு டிகிரி ஃபாரன்ஹீட் கீழ் வெப்பம் பதிவாகியுள்ளது கத்திரி வெயில் தொடங்கிய மே நான்காம் தேதி தருமபுரியில் நூற்றாறு டிகிரி வெயில் சுட்டெரித்த நிலையில் தற்போது தொன்னூற்றி ஐந்து டிகிரி ஃபாரன்ஹீட்டாக தணிந்தது இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பத்தாம் வகுப்புகளுக்கான பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் காலை ஒன்பதரை மணிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை பொதுத் நடைபெற்றது சுமார் ஒன்பது லட்சம் மாணவர்கள் தேர்வு நிலையில் விடைத்தாள் திருத்தும் பணிகள் நிறைவு பெற்றது இதையடுத்து பத்தாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்வர்கள் டிஎன் ரிசர்ச் டாட் என்ஐசி டாட் இன் டிஜிஇ டாட் ட் இன் ஆகிய இணையதளங்களில் தங்கள் பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் தேசிய தகவலியல் மையங்கள் அனைத்து மைய கிளை நூலகங்களில் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது இதேபோல பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளில் அறிந்து கொள்ளலாம் என்றும் மாணவர்கள் அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கு அனுப்பப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் மோடி மேற்கோள் காட்டிய ஆவணங்கள் அனைத்தும் பொய்யானவை என்று குற்றம் சாட்டியுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தொடங்கிய சமயத்தில் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆட்சியை மூலம் பெறப்பட்டதாக கூறி ஒரு சில ஆவணங்களை வெளியிட்டார் அதனை மேற்கோள் காட்டி பிரதமர் மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரும் காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இந்த நிலையில் பிரதமர் மோடி மேற்கோள் காட்டிய ஆவணத்தில் கையெழுத்திட்டுள்ள அதிகாரியின் பெயரில் அந்த துறையில் யாரும் பணியில் இல்லை என்பதும் ஆட்சியை மூலமாகவே அம்பலமாகியுள்ளது அடுத்து பிரியவணங்களின் உண்மை தன்மை குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக கூறினார் இது வரைக்கும் உலக வரலாற்றில் இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றில் ஒரு பிரதமர் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு தலைவர்கள் இப்படி அப்பட்டமா இது வந்து ஆள் மாறாட்டத்திற்கு சமம் ஒரு இல்லாத செய்தியை இருக்கிறதா ஒரு அகர்வால் என்பவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கார் எக்ஸ்டல் அப்பர்ஸுடைய அண்டர் செக்ரட்டரின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அகர்வால் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லே கிடையாதுன்னு சொல்லுது அறிக்கை எப்படி வந்து இது திருட்டு தானத்தை பண்ண முடியும் இதெல்லாம் யார் பண்ணுவாங்க ஒரு தலைவர்கள் பண்ணுற வேலையாது அப்போ இந்த தலைவர்கள் பண்ணுறதுக்கு மோடி ட்வீட் போடலாமா எக்ஷன் அப்பர்ஸ் மினிஸ்டராக இருக்கிற ஜெய்சங்கர் படித்தவர் தான் அவர் ஐஎப்எஸ் ஆஃபீஸர் தான் அரசியல்வாதியாக இருந்த வரல அவர் எப்படி பத்திரிகை மத்தியில் பேசுகிறாரு இதனிடையே கலவரத்தை உருவாக்க முயற்சிப்பதாக கூறி பிரதமர் மோடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெருந்தகை அவசர வழக்கு தொடர்ந்துள்ளார் அதில் ராஜஸ்தான் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பிரதமர் மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசி வருவது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரதமரின் வெறுப்பு பேச்சு குறித்து தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருப்பதாகவும் ஆனால் தேர்தல் ஆணையம் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சந்திரா கலைமதி அமர்வில் நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில் ஆஜரான காங்கிரஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் பிரதமர் பெயரை சேர்த்திருப்பதால் வழக்கை எண்ணிட மறுப்பதாக புகார் தெரிவித்தனர் இதையடுத்து குறைகளை நிவர்த்தி செய்து மீண்டும் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மிதவை உணவக கப்பல் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முட்டுக்காட்டு பகுதியில் விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளதாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சுற்றுலா கழகம் மற்றும் கொச்சியைச் சேர்ந்த கிராண்ட் கிராண்டியூனர் மரைன் இன்டர்நேஷனல் நிறுவனம் இணைந்து தனியார் மற்றும் பொது பங்களிப்பு திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மிதவை உணவக கப்பல் அமைக்கப்பட உள்ளது ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று இருபத்தைந்து அடி நீளம் இருபத்தைந்து அடி அகலத்தில் இரண்டு அடுக்கில் பிரம்மாண்டமாக அமையவுள்ள இந்த மிதக்கும் கப்பலில் தரைத்தளம் முழுவதும் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் அமைக்கப்பட உள்ளது இந்த மிதக்கும் கப்பலில் சமையலறை சேமிப்பு அறை கழிவறை மற்றும் இயந்திர அறை ஆகியவை இடம்பெற்றுள்ளது இந்த மிதவை கப்பல் அறுபது குதிரை சக்தி திறனுடைய இயந்திரம் மூலம் இயக்கப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மிதவை உணவகத்தின் கட்டுமான பணிகள் இறுதி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நபருக்கான கட்டணங்கள் நிர்ணயிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன் பிறகு மிதவை உணவகம் மக்கள் பயன்பாட்டுக்கு விரைவில் வரவுள்ளது சுற்றுலா பயணிகளை வருகை அதிகரிக்கும் விதமாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முட்டுக்காட்டில் இந்த மிதவை உணவகம் செயல்படும் என தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் தொழிலதிபரிடம் முன்னூறு கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சுமார் பனிரெண்டு கோடி ரூபாய் ரொக்கம் நூற்று நாற்பது சவரன் நகை ஆகியவற்றை கோவை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் கோவையைச் சேர்ந்த சிவராஜ் என்பவர் பீளமேடு பகுதியில் மின் காற்றாலை அலுவலகத்தை நடத்தி வருகிறார் தொழிலதிபரான இவரது அலுவலகத்தில் பணிபுரிந்த பதிமூன்று பேர் சிவராஜுக்கு சொந்தமான சுமார் இருநூறு கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு போலி ஆவணம் தயார் செய்தும் நூறு கோடி ரூபாய் பணத்தையும் மோசடி செய்துள்ளனர் இந்த மோசடியை அறிந்த சிவராஜ் கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த வசந்த் சிவகுமார் ஷீலா தீக்ஷா சக்தி சுந்தர் ஆகிய ஐந்து பேரை கைது செய்தனர் இதையடுத்து குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரித்த போலீசார் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சுமார் பனிரெண்டு கோடி ரூபாய் பணம் நூற்று நாற்பது சவரன் நகை நூறு கோடி மதிப்புள்ள ஆவணங்களை கைப்பற்றி வங்கி கணக்குகளை முடக்கியுள்ளனர் இதை தொடர்ந்து பணம் மற்றும் ஆவணங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைத்து மீண்டும் குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கர்நாடக ஐஏஎஸ் அதிகாரி ரோகிணி சிந்தூரி மற்றும் ஐபிஎஸ் அதிகாரி ரூபா ஆகியோர் சமரசம் செய்து கொள்ளாத பட்சத்தில் இருவர் மீதும் நடவடிக்கை பாயும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா பெங்களூரு சிறையில் இருந்தபோது விதிகளை மீறி சிறையிலிருந்து வெளியேறி ஷாப்பிங் செய்ததாக பரபரப்பு குற்றம் சாட்டியவர் கர்நாடகாவின் ஐபிஎஸ் அதிகாரி ரூபா இவரும் கர்நாடக ஐஏஎஸ் அதிகாரியான ரோகிணி சிந்துரியும் ஒருவர் மீது ஒருவர் ஊழல் புகார்களை கூறி மோதலில் ஈடுபட்டது கடந்த ஆண்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது ஐ ஏ எஸ் அதிகாரி ரோஹிணியின் சர்ச்சைக்குரிய புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் ஐ அதிகாரி ரூபா வெளியிடவே சமூக ஊடகங்கள் வாயிலாக இருவருக்கும் இடையே காரசார விவாதம் ஏற்பட்டது இந்த விவகாரத்தில் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி ஐபிஎஸ் அதிகாரி ரூபா நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கூறி ஐஏஎஸ் அதிகாரி ரோகினி பெங்களூரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் ரூபா மீது கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர நீதிமன்றம் உத்தரவிட்டது பின்னர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த ரூபாவின் மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர் அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ரூபா மேல்முறையீடு செய்யவே பெங்களூரு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது இதனிடையே இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஐபிஎஸ் அதிகாரி ரூபாவும் ஐஏஎஸ் அதிகாரி ரோஹினியும் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு பதிலாக சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினர் மேலும் மக்கள் பணியில் இருக்கும் அதிகாரிகள் இதுபோன்று நடந்து கொள்வதை கொள்ள வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் குற்றச்சாட்டுகளை வாபஸ் பெற இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டால் அவர்களுக்கிடையே நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர் புதுச்சேரியில் மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம் அறிவிக்கப்பட்டு ஓராண்டாகியும் அமல்படுத்தப்படாததால் பெண்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர் தமிழ்நாடு போல தங்களுக்கும் இந்த திட்டம் கிடைத்தால் உதவியாக இருக்கும் என்று புதுச்சேரி பெண்கள் கூறுகின்றனர் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைத்த பின் நகர பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்க விடியல் பயணம் திட்டம் கொண்டுவரப்பட்டது இதன் மூலம் பெண்கள் அனைவரும் மாநிலம் முழுவதும் பேருந்துகளில் இலவசமாக பயணித்து மாதந்தோறும் எண்ணூறு ரூபாய் வரை சேமித்து வருகின்றனர் இது தங்களுக்கு பெருமளவில் உதவியாக இருப்பதாக தமிழ்நாட்டு பெண்கள் நெகிழ்ச்சியுடன் கூறி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து என் ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலிருக்கும் புதுச்சேரியிலும் மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம் கொண்டு வரப்படும் என அறிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் போது முதலில் பட்டியலின பெண்கள் மட்டும் பேருந்தில் இலவசமாக பயணிக்கும் திட்டம் கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டது இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அனைத்து பெண்களுக்கும் இலவசம் என மாற்றப்பட்டது ஆனால் இந்த திட்டம் தற்போது வரை நடைமுறைக்கு வரவில்லை சின்ன இடத்துக்கு போகணும்னா கூட நாங்க யாரையாவது வண்டி தேட வேண்டியதாகுது இல்ல ஆட்டோ தேட வேண்டியது இங்கிருந்து இப்படி இருந்து இப்படி காலை எடுத்து வச்சாலும்

தங்கள் பகுதிகளுக்கும் இந்த திட்டம் எப்போது வரும் என காத்திருப்பதாகவும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பெண்கள் கூறுகின்றனர் நான் வந்து பூ கட்டி சேல் பண்ணுறோம் நாங்கள் அப்படி இருக்கும்போது நான் ஒரு நாளைக்கு நான் மார்க்கெட் போயிட்டு வரணும் அப்படின்னும் போது எனக்கு முப்பது ரூபாய் செலவாகும் எனக்கு அது பெரிய யூஸ்ஃபுல் பத்து ரூபாய் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் போய் ஓடி ஓடின்னு வரோம் இன்னைக்கு நான் பெட்ரோல் போடணும் போது நூறுரூபா இல்லாமல் பெட்ரோல் போடவே முடியாது போட மாட்றாங்க ஃபர்ஸ்ட்டு ஐம்பது ரூபா கம்மியாக பெட்ரோல் போட மாட்றாங்க எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு சிலிண்டர் முதக்கொண்டு எல்லாமே ஏறிடுச்சுன்னும்போது எங்களுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு ஆஹ் யூஸ் ஆயிருக்கும் அப்படின்றதுதான் பெரிய ஹெல்ப் ஆனா அது குடும்பத்துக்காக தினம்தோறும் பேருந்தில் பயணித்து வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பேருந்து கட்டணம் மிச்சமானால் பெரும் உதவியாக இருக்கும் என்றும் புதுச்சேரி மக்கள் கூறுகின்றனர் இப்போ வந்து ஃப்ரீ பஸ் வர்றேன்னு சொன்னாங்க அந்த ஃப்ரீ பஸ்ஸு விடவே இல்லை சொன்னதோட சரி இப்போ அந்த ஃப்ரீ பஸ் விட்டா எங்களுக்கு நம் ரொம்ப நல்லதாகவே இருக்கும் நாங்கள் மாரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிக்குவோம் அது இருந்தால் நாங்கள் டெய்லியும் போவோம் வரலாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதால் எங்களுக்கு மாதம் பார்க்கவும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தூவா மிச்சமாகும் அது வந்து எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதை வச்சு நாங்கள் பசங்களுக்கு பாலோ ஒரு டியூஷன் ஃபீஸோ நிறையா நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்குவோம் அது சொன்னதை வந்து கவர்மெண்ட் செய்யவே இல்லை அதை வந்து தான் எங்களுடைய குறிக்கோளை அதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அதுமாதிரி ஃப்ரீ பஸ்ஸுன்றதும் அதுவும் எங்களுக்கு முக்கியமான விஷயம் அது அது கண்டிப்பாக தேவைப்படுது அதை வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கரெக்டாக செஞ்சு கொடுக்கணுன்றதா எங்களுடைய கேள்வி தமிழ்நாடு போல இந்த திட்டத்தை திறம்பட அமல்படுத்தினால் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா வரும் பெண்களும் பயன்படுத்தி வணிக ரீதியாகவும் புதுச்சேரி பயனடையும் என்பதால் அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்துள்ளன சன் நியூஸ் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி உடல் எடை குறைப்பு சிகிச்சையின் போது இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையையும் கூட தமிழ்நாடு சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது அதிக எடையால் அவதிப்பட்டு வந்த புதுச்சேரியை சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்பவருக்கு சென்னை பல்லாவரத்தை அடுத்துள்ள பம்மலில் உள்ள பி பி ஜெயின் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அறுவை சிகிச்சையின் போது அவரது உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து மற்றொரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஹேமச்சந்திரன் சிகிச்சை பலன் தராமல் உயிரிழந்தார் இதுபற்றிய புகார்களை அடுத்து சுகாதாரத்துறை அமைச்சரின் உத்தரவின் பேரில் பம்மல் பிபி ஜெயின் மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் சோதனையில் அந்த மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மற்றும் உயிர்காக்கும் சிகிச்சைக்கு தேவையான அத்தியாவசிய கருவிகள் இல்லை என்பது உறுதியானது அறுவை சிகிச்சை பிரிவில் சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இல்லை என்பதும் அறுவை சிகிச்சையில் உள்ள சாதக பாதகங்கள் குறித்து குடும்பத்தினரிடம் விளக்கி மருத்துவமனை நிர்வாகம் கையெழுத்து பெறவில்லை என்பதும் தெரியவந்தது இதுபற்றிய அதிகாரிகளின் அறிக்கையின் அடிப்படையில் பம்மல் மருத்துவமனையை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது மருத்துவமனைக்கு தேவையான அத்தியாவசிய கருவிகளை நிறுவிய பிறகு அதுபற்றி தகவல்களை சுகாதார இயக்குநர்களிடம் பகிர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கும் சுகாதாரத்துறை துணை இயக்குநர்களின் உரிய சோதனைகளுக்கு பிறகே பிபி ஜெயின் மருத்துவமனை மீண்டும் செயல்பட அனுமதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது